இன்னும் இரண்டு நாளில் அகிலாவும் அவரை சார்ந்தவர்களும் குழந்தையை கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. The court is adjourned. இன்னும் இரண்டு நாளில் அகிலாவும் அவரை சார்ந்தவர்களும் குழந்தையை கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இப்ப அவர் மூஞ்சி எங்க உண்டு வச்சு பாரு. சம்பந்திக்கு எதிராக வாதாடுறோமேனு தெரியாம அகிலா கேஸ் எடுத்து நடத்தினார. என்ன ஆச்சு? நல்ல அனுபவஸ்தர் தான், எக்ஸ்பீரியன்ஸ்டு வக்கீல், எத்தனையோ கேஸ் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இந்த கேஸ் என்னாச்சு? அம்மா, இது மாதிரி கேஸ் நான் நிறைய அட்டன் பண்ணிருக்கேன். இதுல வெற்றி தோல்விகள் தான் சகஜம். நான் அதை பத்திலாம் கவலைப்படலம்மா. ஆனா இந்த கேஸ்ல குழந்தை காணாம போன விஷயத்தையும் ஜீவா பத்திரம் விஷயத்தையும் உங்க மாமனாருக்கு தெரியாம பாத்துக்கிட்டதே நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றிமா. இதுல வெற்றி தோல்வின்னு எதுவுமே இல்ல. இது என் வாழ்க்கை. என் மாமனார் வீட்டுல நான் வேண்டவர்களாயிட்டே நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் சரியாகுமான்னு தெரியல, இல்ல சரி பண்ண முடியுமான்னு புரியல. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா அகிலா வந்து கேஸ்ல ஆஜராக சொன்னதும் அவர் ஆஜராகி இருப்பாரா? அவருக்கு நம்மளை விட அகிலா தான் முக்கியமா தெரிஞ்சிருக்கா. மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம பேத்தி நம்ம கிட்ட வருவா. நம்ம கிட்ட தான் நியாயம் இருக்கு. நம்ம பக்கம் நியாயம் இருக்குமா? நீ உன் ஹஸ்பண்டுக்கா இவ்வளவு பாடுபடுறேன்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியாமலா போயிடும்? நீ எதை பத்தி கவலைப்படாதுமா. நமக்கு குழந்தைய கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை. எப்பாடு பட்டாவது அந்த குழந்தைய கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுவோம். இனிமே என்ன ஸ்டெப் எடுத்தாலும் சரி, உடஞ்ச கண்ணாடிய ஒட்ட வைக்க முடியாது. மனசால வரக்கூடாது. வந்தாச்சு, அவ்வளவுதான், ஒட்டாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா இதனால பாதிக்கப்பட போறது நம்ம பொண்ணு கவிதாவோட வாழ்க்கை தான். அவளோட வாழ்க்கையை நம்ம பார்த்து பார்க்காம அப்படியே விட்டுட முடியுமா? நம்மளோட பிரச்சனைனால கவிதாவோட வாழ்க்கையில எந்த சிக்கலும் வரக்கூடாதுங்க. அவளோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம ஜாகிரதையா பாத்துக்க வேண்டியது பெத்தவங்க நம்மளோட கடமை இல்லையா? இனிமே ஜாக்கிரதையா இருந்து என்ன அங்கிள் பண்றது? எல்லாமே நம்ம மீறி போயிடுச்சு. அழாதம்மா, கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும். அந்த குழந்தை கிடைச்சு அதனால எல்லா பிரச்சனையும் சுமூகமா தேர்ந்து உன்னுடைய மாமனாருக்குள்ள பிரச்சனையும் தேர்ந்து உன்னை உன் மாமனார் ஏத்துக்க போறார். நீ வேணா பாரு அகிலா, கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. கவிதா, அங்க என்ன சத்தம்? என்ன சத்தம்? பாத்திரம் தவறி விழுந்துருச்சு. போதுமா, மன்னிச்சுக்கோங்க. என்ன கவிதா, என்னாச்சு? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? நான் ஏன் கோவப்படுறது? என்ன கோவம் சொல்ல மாட்டியா? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. உன் குரங்கே கோவம் தெரியுது. என்ன விஷயம் சொல்லி என்கிட்ட? கவிதா, என்ன விஷயம் சொல்லு. சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ முதல்ல என்ன பிரச்சனைங்கிறது? நான் தான் பிரச்சனையே. என்ன கவிதா, என்ன ஆச்சு உனக்கு? இன்னும் என்னங்க ஆகணும்? இந்த வாழ்க்கையை நீங்க எனக்கு போட்ட பிச்சை, அதனால எது நடந்தாலும் நான் பேசாம தான் இருக்கணும். ஏண்டி, வாய்க்குள் பிடித்த சனி அந்த தீபிகா அன்னைக்கு ஏதோ உளறனா அதை இன்னுமா நீ மறக்காம இருக்க? எப்படிங்க மறக்க முடியும்? என்ன எப்படி மறக்க சொல்றீங்க? அவ சொன்ன இந்த வார்த்தை என் மனசுக்குள்ள இருந்துட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருக்க. அவ சொல்றத கேட்டுட்டு உங்க அப்பாவும் அம்மாவும் பேசாம தானே நின்றுட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? நான் தான் கேட்க முடியாது, நீங்களாவது கேட்கலாம்ல. நானா? நான் போய் என்ன கேட்கணும்? ஏன் கேட்க முடியாது? அன்னைக்கு அவ்வளவு வீரப்பா பேசினார்ல, இன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும்ல. போங்க, அத போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸ் எடுத்தீங்கன்னு கேளுங்க. உங்களால தீபிகாவும் ஏன் அனாசியமா பேசினான்னு கேளுங்க. சரி, இப்ப நான் போய் கேட்டுட்டா நீ சரியாயிடுவியா? எனக்கு தெரியுங்க, நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களால கேட்க முடியாது. எங்க அப்பா சொன்னது சரிதான்,
உங்க அப்பா ஏதோ ஒரு உள்ளோக்கத்தோட தான் தீபிகா வந்து வீட்ல தங்க வச்சிட்டு இருக்காரு. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கற? நம்ம கூட தான் நம்ம வீட்ல கொஞ்ச நாள் தீபிகா தங்க வச்சிட்டு இருந்தோம். நம்ம என்ன உள்ளோக்கத்தோட அவள தங்க வச்சிருந்தோம்? உங்களுக்கு என்ன உள்ளோக்கம் இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? கவிதா, எதுக்கு என்கிட்ட கத்துறீங்க? நான் எங்கடி கத்துறேன்? நீ தாண்டி கத்திட்டு இருக்க. நீங்க தான் இந்த கத்த வைக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையாவே என் மேல பாசம் இருந்திருந்தா நான் தான் முக்கியம் நினைச்சிருந்தா இதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட சொல்லி தீபிகா வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிருப்பீங்க. उपलिंग நம்ம கேக்குற அவ்வளவுதானே நம்ம கேக்குற அவ்வளவுதானே கிட் துளக்கி சரி கங்கடாக ஜாதா நம்ம மகம சரி 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 கங்கடி சரி தனி நீ சரி தசதாயில மாமவதனி இன்னும் இரண்டு நாளில் அகிலாவும் அவரை சார்ந்தவர்களும் குழந்தையை கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. கோர்ட்ல எப்படி சொல்லிட்டாங்கம்மா? இப்ப என்னம்மா பண்றது? தெரியலம்மா. சதாசிவம்மாக்கு கமிஷனர் கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காரு. அது தவிர வேற எந்த சோர்ஸுமே இல்ல. சரி, கடவுள் கிட்டயாவது என்னோட பிரச்சனைய சொல்லலாம்னு பார்த்தா அதுவும் முடியலையம்மா. அங்க பிரதர்ஷன் பாதை இன்னும் போச்சேன். அதை பத்தி சொல்றியம்மா? ஆமாம்மா, அது ரொம்ப வருத்தமா இருக்க. நீ அதையே நினைச்சு கவலைப்பட்டு கதைகள நானே உங்ககிட்ட அதை பத்தி சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஐயரை போய் பார்த்தேன். அவர் வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க வேண்டுதல் முடிச்சிருமுன்னு சொன்னாரு. நீ அதையே நினைச்சு கவலைப்பட்டு அப்போ அந்த வேண்டுதலை முழுசா முடிச்சா குழந்தை நமக்கு திரும்ப கிடைச்சிடுமாம்மா? கண்டிப்பா உன் குழந்தை கிடைச்சிடுமா. நீ அதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது, தைரியமா இரு. கோர்ட்ல குழந்தை ஜீவாவ ரெண்டு நாள்ல ஒப்படைக்க சொல்லிருக்கங்களே, என்னமா பண்றது? எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? நாம கும்பிடுற கடவுள் நம்மளை கைவிட மாட்டார்மா. தைரியமாயிருடா, தைரியமாயிரு. அப்பா, அப்பா வாரவின். அப்பா எங்கம்மா? என்னடா மறுபடியும் அவர் கூட சண்டை போடுறது? அப்பா எங்கம்மா? அவர் வர சொல்லுங்க, கொஞ்சம் பேசணும். என்னடா வாங்க அருவின். என்னை என்ன ஒரு வழி பண்ணாம நீ போக மாட்டியா? நானும் போறேன் தான் நினைக்கிறேன், ஆனா இது பாழ போன வியாதி என்ன கொண்டு போக மாட்டேங்குது. இது ஒன்ன சொல்லி சொல்லி தானே நீ எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. எப்படி இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? அவ மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவ யோசிச்சாலாமா? என்ன பத்தி அவ யோசிச்சாளா? அவளால நான் எந்த அளவுக்கு குழம்பு போயிருக்கேன்னு கொஞ்சமாவது அவன் யோசிச்சாளா? அரவிந்த், நீங்க குழம்பு போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களை இன்னும் என் ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்கிறது தப்பா இல்ல? அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு தேவையில்லாத விஷயம் இப்ப பேசிச்சுக்க. நீ 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 இப்ப என்னடி சொல்ற? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறியா இல்லையா? இவ்வளவு இங்கே இருந்து அனுப்ப சொல்லி யாரா சொன்னது? உன் மாமனாரா? சொல்லுடா, யார் உன்னை தூண்டி விட்டது? இத்தனை நாளா அவங்க இருந்தப்ப வராத கோபம் உனக்கு இப்ப வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? அகிலா கேச நான் எடுத்ததுனால உன் மாமனாருக்கு என் மேல கோபம். அது என்கிட்ட நேர்ல காட்ட முடியாம உன்னை தூண்டி விட்டு. அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. பின்ன யார் சொன்னது? அவர் வைஃப் சொல்லிருப்பாங்க மாமா. நீ எதுவும் பேசாத, நீ பேசாத. சரி, நான் பேசக்கூடாதுன்னா அவர் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னடா பேசாம
உங்க பேச்சு கேக்குறேன். நான் இந்த வீட்டு விட்டு போன அவ்வளவுதானே? உங்க இப்படிக்காத ஒண்ணு விஷயம் செய்ய மாட்டேன். உடனே வீட்டு விட்டு கிளம்புறேன். மாமா அத்தை நான் வரேன். தீபிகா இருமா, அவன் ஏதோ புரியாம பேசுறானா? உடனே நீ வீட்டு விட்டு போற, அடம் பிடிக்கணுமா? இது பாருங்க, நான் ஒண்ணும் அடம் பிடிக்கல, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அன்னைக்கு அரவிந்த் என்ன பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுன்னு சொன்னதும் நான் உடனே டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப எல்லாம் வீட்டை விட்டு வெளில போன சொல்ற வேலைதானே? நான் கண்டிப்பா போறேன். ஏய் ஏய், என்ன சொல்ல என்ன சொல்ல? நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டனா? என்ன பேசுற, என்ன பேசுற? இதுக்கு நீ பைசா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்ல இருக்க கூடாது. நீ உடனே கிளம்புறேன். ஏதோ அனாதை பணமா போக கூடாதுன்னு இங்க வந்து இருந்தேன். ஆனா அந்த ஆண்டவனே நீ அனாதை தான் போன நினைக்கிற போல இருக்கு. பரவாயில்ல, நீ எது எப்படி இருக்கோ அதுபடி நடக்கட்டும். தீபிகா நீ எங்கேயும் போக மாட்டா. டேய், அவ இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, உன்னால என்னடா செய்ய முடியும்? நீங்க மனுஷ அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி ஏன் வாயாலே சொல்ல வச்சல? உன்ன பாத்துக்கடி, பாத்துக்கற உன்ன. அரவிந்த், என்னங்கது நம்ம அரவிந்த் என்னெல்லாம் பேசிட்டு போறான்? நல்லா இருந்த பையன் என்னெல்லாமோ சொல்லி கவிதா நமக்கு இதெல்லாம் மாத்தி விட்டுட்டாளங்க. இதுக்கு கவிதா மட்டும் காரணம் இல்ல கம்மாட்சி, சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. எப்பவும் நாம எதிர்பார்க்கறது நடக்காது காமாட்சி, எதிர்பார்க்காததுதான் சட்டுன்னு நடக்கும். அப்படியா, சரி வாங்க போலாம். என்ன சொல்றீங்க? ஏன் கல்யாணம் வேணாங்கறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படின்னு நீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க?
தயங்குறீங்க சொல்லுங்க. அது நீங்க கேக்குற வரதட்சணையை எங்களால கொடுக்க முடியாது. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கல்ல, எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அவரு கஷ்டத்துல இருக்கும் போது என்னால சந்தோஷமா வாழவே முடியாது. அதுக்காக எங்க கல்யாணமே வேண்டாம்னு சொல்றீங்க? வேணும்னா எங்க அம்மாட்ட சொல்லி வரதட்சணை பணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லட்டுமா? எங்களால வீட்டு வாடகையை சரியா கட்ட முடியாத நிலைமையில இருக்கும். அப்படி இருக்கும் போது என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? கனவுல வேணா கல்யாணம் நடக்கும், ஆனா நிஜத்துல அதெல்லாம் எதுக்குங்க? விட்டுடுங்க. இதான் உங்க முடிவா? ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. இல்ல இந்த பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு கூட சொல்லிடுங்க. எது வேணாலும் சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்.